Good morning students, 5th standard math, term 3, unit 2, numbers. Estimation, numbers na namalukku theriyum, engal nu theriyum. Idhula first topic paarenga, estimation. Estimation appadina enna nu sollittu paapom vaanga. Idhula or situation 1 kuduthirukanga. Idhula 2 bunches of grapes irukku. Grapes oda கொத்து ரெண்டு ஏபிங்கிற ரெண்டு கொத்து இருக்குது. பஞ்சஸ்னால் கொத்து, திராட்சையோட கொத்துக்கள் இருக்குது. ஏங்கிற ஒரு கொத்து, பிங்கிற ஒரு கொத்து இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து பஞ்ச் ஏ பஞ்ச் பி ரெண்டுமே வந்து கவுண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் இன் பஞ்ச் ஏ, இதில் வந்து எத்தனை இருக்குது, ஹவு மெனி, அதாவது வந்து எத்தனை கிராப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி இங்கே போடணும். அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் கிராப்ஸ் இன் பஞ்ச் பி, பியில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு போடணும். இது எக்ஸாக்டாக வந்து, அதாவது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் சும்மா குத்து மதிப்பாக இங்கே எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். இதில் எத்தனை இருக்குது, இதில் எத்தனை இருக்குதுன்னு போடணும். அடுத்து கீழே பாருங்கள், தென் கவுண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் நோட் இட். இதில் எக்ஸாக்டுனா அப்படின்னா என்னென்னா, கரெக்டாக இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, பஞ்ச் ஏல எத்தனை இருக்குது, பஞ்ச் பியில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஏற்கனவே குத்து மதிப்பாக இதை பார்த்ததோட, ஒரு பொருளை பார்த்ததோட இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க இல்லையா, அது வந்து இங்கே போடணும். பஞ்சியே பஞ்ச் பியில் போடணும். இதில் எக்ஸாக்ட் அப்படிங்கும் போது கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஏல எத்தனை இருக்குது, பியில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு போடணும். பேஜ் நம்பர் 12 பாருங்கள், சிச்சுவேஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, திருச்சி டு சென்னை போகிறதுக்கு வந்து ₹300 ஆகுது. அதை எஸ்டிமேட்டட்னால் நம்மளாக சொல்கிறது, குத்து மதிப்பாக ஒரு இவ்வளோ ரூபா ஆகுப்பா அப்படின்னு சொல்கிறத வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்து 300 ஆகுது. பட் எக்ஸாக்ட் பஸ் ஃபேர் எவ்வளவா, ₹286, 286 ஆகுது, 286 ஆகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்டிமேட் நம்மளாக ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிற எவ்வளவு 300 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாக்ட்னா கரெக்டான வேல்யூ, கரெக்டாக இவ்வளோ ரூபா அப்படின்னு. எஸ்டிமேட்டட்னால் ரவுண்டு வேல்யூ, ரவுண்டாக இவ்வளோ ஆகும். நம்மளாக வந்து ஒரு கணக்கு வழக்கு போடுறது தான் வந்து எஸ்டிமேட்டட், அதுக்கு நியராக உள்ள வேல்யூ அதை கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நியரஸ்ட் டு த கரெக்ட் வேல்யூ இஸ் கால்டு இட்ஸ் எஸ்டிமேட்டட் வேல்யூ. ரவுண்டாக ஒரு வேல்யூ சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எஸ்டிமேட்டட். எக்ஸாக்ட்னா கரெக்டான வேல்யூ, இவ்வளோ ரூபா அப்படிங்கிறது வந்து கரெக்டான வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூ. எஸ்டிமேட்டட்னா குத்து மதிப்பாக ரவுண்டு வேல்யூ. இதோட சிம்பிள் வந்து இதான், இதை வந்து அப்ராக்சிமேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு லைன் போட்டு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு வளைவான ஒரு கர்வ் மாதிரி போடுறது வந்து என்னென்னா எஸ்டிமேட்டோட சிம்பிள். இதுக்கு வந்து 100 பேர் என்ன அப்ராக்சிமேட்டு, அபோட்டு, நியர்பை. ஆக்டிவிட்டி 1 பாருங்கள், இது ஃபில் அண்ட் என்ஜாய் இண்டிவிஜுவல். உங்களுக்கு ஆக்டிவிட்டியை நீங்களாக பண்ணணும், இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நீங்கள் என்ன உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் பனானாஸ் இன் எ பஞ்ச், இது எஸ்டிமேட்டட் வேல்யூ. நீங்கள் வந்து பனானாஸில் வந்து எத்தனை எஸ்டிமேட், நீங்களாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு வேல்யூ போட்டுக்கிறங்க. பனானா எவ்வளோ இருக்குங்கிறத அக்யூரேட்டாக இங்கே போட்டுக்கிறங்க. அடுத்து டாமரின் சீட்ஸு, புளிய விதை, இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எஸ்டிமேட்டடாக நீங்கள் போடுங்க. கரெக்ட் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு போடுங்க. அடுத்து லீவ்ஸ் இன் ஸ்மால் நீம் ஸ்டிக், இதில் என்ன செய்ய, இதில் எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னன்னு போடுங்க, எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு போடுங்க. எஸ்டிமேட்டட்னா அதில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க, எஸ்டிமேட்டாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டு அதை கவுண்ட் பண்ணி போடுங்க. எத்தனை இருக்குது, கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுங்க. அது உங்கள் வெயிட் எவ்வளோன்னு போடுங்க. எஸ்டிமேட்டாக நீங்கள் வந்து இப்போ 50 kg இருக்கிறீ அப்படின்னா இதில் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் கரெக்டாக வெயிட்டை பார்த்து இதில் போடுங்க. அப்புறம் டீச்சர்ஸ் ஹைட், உங்கள் டீச்சரோட ஹைட்டு நீங்கள் இவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணியிருப்பீங்க, டீச்சரோட உண்மையான ஹைட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஏபிள் டு எஸ்டிமேட் ஏ நம்பர் அப் டு 2 digit. இதில் என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே சும்மா பிக்சர் வச்சு பார்த்தோம். இதில் நம்பர் 2 digit நம்பருக்கு எஸ்டிமேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பாருங்கள், எஸ்டிமேட் தான் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன நம்பர் தோணுதோ, குத்து மதிப்பாக உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அதான் வந்து எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13 பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இங்கே 65 இருக்குது ஒன்ஸ் பிளேஸில், ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது. இங்கே 5க்கு மேலே இருந்தால் என்ன சொன்னோம், இந்த பக்கம் உள்ள ரவுண்ட் வேல்யூ போடணும். ஸோ 70 போட்டிருக்காங்களா, 70. இங்கே 4 இருந்தனால இங்கே 60 போட்டோம். ஃபைவுக்கு மேலே இருந்தால் 70 போடணும். ஸோ 5 வந்து வந்திருக்கிறனால இங்கே 70 தான் ஆன்சர்.